சிறு வயதில் நம்மில் பலர் கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் என்ன செய்வோம் என்பது நினைவிருக்கிறதா? கையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொருளை தயாரிப்பது, அட்டைகளை வெட்டி வடிவமைப்பது என ஏதாவது ஒரு பொருட்களில் நமது இளவயது புத்தாக்கங்கள் செயல்வடிவம் பெற்றிருக்கும். இதற்காகவே பலர் வீட்டில் அடிவாங்கிய தருணங்களும் உண்டு. இவ்வாறு வரைவது, களிமண்ணால் உருவங்கள் செய்வது என சிறுவயதில் செய்த விஷயங்களை புத்தாக்கத்தை புகுத்தி இன்று பகுதி நேர வியாபாரமாகவும் மேம்படுத்தி இருக்கிறார் கிள்ளானை சேர்ந்த அலெக்சாண்டர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை எனக்கு, படம் வரைகிறது, இந்த மாதிரி களிமண்ணில் பொம்மை செய்யறது ரொம்ப 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 ஆசை. இது மற்ற தொழிலுக்கெல்லாம் போகணுன்னு எண்ணம் எனக்கு கிடையாது. முடிஞ்சால் இதில் வச்சு ஒரு ஆசை எனக்கு பொம்மைலாம் செய்யணும்னு. அப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி களிமண் பிளாஸ்டிக் இதெல்லாம் வாங்கி செஞ்சிட்ருப்பேன். சின்ன சின்ன சட்டி மங்கு இதெல்லாம் செஞ்சு கம்ப்யூட்டரில் போகிறதெல்லாம் காமிச்சிட்ருப்போம். படம் வரைவது, களிமண்ணால் உருவங்கள் செய்வது அலெக்சாண்டருக்கு பிடித்த விஷயங்கள். ஆனால் அதனை முறையாக செய்வதற்கான வாய்ப்பு தான் இவருக்கு கிட்டவில்லை. அளவுக்கு மீறிய இவரின் ஆர்வம் ஓவியம் பொம்மை தயாரிப்புக்கான பொருட்களை சேகரிக்கவும் வைத்துள்ளது. படிக்கும் போது கூட அவ்வளோவா கெட்டின்னு சொல்ல முடியாது படம் வரைத்ததில். சில படங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் மூலம் ஆசை வந்து அவங்கள வரைய ஆரம்பித்து அப்படியே அந்த ஸ்கில் கொஞ்சம் அப்டேட் பண்ணினேன். அப்புறம் பென்சிலில் வரைய பழகினேன். அப்போ என்ன பேப்பரில் வரையணும் தெரியாது. ஆர்ட் காலேஜ் போகணும்னு ஒரு ஆசை, ஆனால் அங்கே போக முடியல. சொந்தமாகவே படித்து என்ன பேப்பரில் வரணும், என்ன பென்சிலில் பாய்க்கணும், சாக்கு, சாக்கோல், டூபி பென்சில் இந்த மாதிரிலாம் வாங்கி நானே சொந்தமாக வாங்கி அடுக்கி வச்சுருந்தா நான் எதுவும் வரைஞ்சி பிடிக்கல. ரொம்ப வரைஞ்சி வாங்கி வச்சுருந்தா நான் வரையல. அப்புறம் ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் இதை தான் வரையணும், இல்லைன்னா வரையக்கூடாதுன்னு. ஆனால் வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ பயன்படுத்துகிறேன். ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப பயன்படுது எனக்கு. இந்த பென்சில் நான் வாங்கின பென்சில், கலர் பென்சில், டூல்ஸ் எல்லாமே அப்போது ஒரு காலத்தில் நான் பண்ண செலவுலாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பயன்படுது. சில நேரங்களில் நமது குணங்களே நம் முன்னேற்றத்திற்கான தடைக்கல்லாகவும் அமைந்து விடுகிறது. அவ்வகையில் அலெக்சாண்டருக்கு இருந்த கூச்ச சுபாவத்தை அகற்றி இவருக்கு பொம்மை தயாரிப்பு தொடர்பான புத்தகங்களை கொடுத்து உதவியுள்ளனர் இவரது நண்பர்கள். இந்த மாதிரி பென்சிலில் வரைய ஆரம்பித்து கலர் அடிக்கிற ஆசை வந்துச்சு. அப்போ அந்த கலர் அடிக்க ஆசைமாக கலர் ஃபெயில் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபெயிலியர். எதுவுமே கஷ்டப்பட்டு பென்சில் அழகாக வரைஞ்சி கலர் அடித்து வீணாக்கிடும். அப்புறம் கலர் ஸ்கில் படித்தேன். இப்படி கலர் பாய்க்கிறது சொந்தமாக தான் படித்தேன். சொந்தமாகவே புக்குங்க வாங்கி படித்து சொந்தமாகவே ட்ரைனிங் பண்ணேன். எனக்கு யாரும் சொல்லித்தரல. எனக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுவேன். ஆள்கிட்ட போய் கேட்குறதுக்கோ வாத்தியார்ட்ட போய் கேட்கவோ ரொம்ப வெக்கப்படுவேன். அப்புறம் சொந்தமாகவே புக்குங்களை வாங்கி படித்து அப்புறம் சில கூட்டாளிங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் வரையணும். அந்த புக்கெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி புக்கெலாம் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ட்ராயிங் புக்கெல்லாம். கிள்ளானில் பிறந்து வளர்ந்த அலெக்சாண்டர் இந்தியருக்கு சொந்தமான ஒரு மூக்கு கண்ணாடி கடையில் கண்ணாடி வடிவமைப்பாளராக வேலை செய்து வருகிறார். வரைவது மற்றும் பொம்மை தயாரிப்பில் இவரது ஆர்வத்தை கண்ட இக்கடை உரிமையாளர் ஓய்வு நேரத்தில் தம் கடையிலேயே இவர் தனது பொழுதுபோக்கை தொடர அனுமதியும் ஊக்கமும் அளித்து வருகிறார். ஸ்கூல் முடிஞ்சு 1989 எங்கள் அண்ணன் கிளையங்களை கண்ணாடி கடை திறந்தார். அங்கே திறந்ததோடு என்னை பிஜேக்கு ட்ரைனிங் அனுப்புனார். அப்போ அங்கே ட்ரைனிங் பண்ணி நான் வேலை செய்யறேன். அங்கே ஒருத்தவங்ககிட்ட வேலை செஞ்சேன். இப்போ அவங்க சொந்தமாக கடை திறந்து என்னையும் அவங்க பார்ட்னர் ஆக்கிட்டாங்க. ஆனால் ஓய்வு நேரத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓய்வு நேரத்தில் நேரத்தை வீணாக்காமல் உனக்கு தெரிஞ்ச அந்த ஓவியத்தெல்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அவன் என்னோடய வேலை வந்து இங்கே வந்து கண்ணாடி வெட்டி லென்ஸ் எல்லாம் என்ன மாதிரி லென்ஸ் இருந்தாலும் வெட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது என்னோடய வேலை. அதே திறமை தான் இந்த சிலைக்கு நான் பாவிக்கிறேன். அப்போ என்னோடய ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் செஞ்சு ஃபைன் டியூன்லாம் பண்ணி இப்போ போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு போவாங்க. சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கேட்பாங்க. அந்த நேரத்தில் தான் ரொம்ப பேர் எனக்கு வந்து பழைய சிலைங்கள்லாம் கொண்டாந்து ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நிறையா இருக்கும். சாமி சிலைங்க ரிப்பேர் பண்ணுறது, பழைய சிலைங்க ரிப்பேர் பண்ணுறது, உடஞ்சி போன சிலைங்க ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் புதுசாக செஞ்சு கொடுத்துலாம் இருந்துச்சு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் அடிக்கடி வரைந்து பழகியதில் கைவசம் கண்ட அலெக்சாண்டர் பொம்மை தயாரிப்பில் இறங்கினார். அது தொடக்கத்தில் தோல்வியில் முடிந்தாலும் இவர் ஒருபோதும் சோர்வடைந்ததில்லை. ஒரு நாள் முழுக்க அதிலேயே மும்முரமாக இறங்கியதன் பயனாக இன்று பலருக்கும் படங்கள் மற்றும் சிலை தயாரித்து தருகிறார் இவர். இப்போ இன்றைக்கி ஆர்ட் ஷாப் போனீங்கன்னா ஒவ்வொரு கிளையும் வந்து இத்தனையோ கிராம் கணக்கில் வைக்கிறாங்க. ஆனால் சரியான வேலை. அப்போ நான் ஆரம்பத்தில் ரொம்ப செலவு பண்ணேன். அப்புறம் போக போக நான் படிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒன்றும் கெட்டிக்காரனா ஆகலை. அதனால் வந்து விலவுள்ள பொருளை பாய்க்க வேணாம், சாதாரண பொருளை வாங்கி, விலை குறைவான பொருளை வாங்கி, விலை குறைவான களிமண்ணெல்லாம் வாங்கி நான் இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி செஞ்சதுலேயும் சில அழகான சிலைங்கள்லாம் வந்துருக்குது. அப்புறம் இப்போ வந்து
எக்ஸ்பென்சிவ் கிளீன் சொன்னால் ஸ்கல்ஃபின்னு ஒரு கிளே இருக்குது, அது வந்து ஓவனில் போய் வைக்கிறது, அது ரொம்ப வேலை. நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி கிடையாதுலாம் வாங்கி வாங்கி பாய்க்கிறதுக்கு. ஆனால் சில சமயத்தில் வந்து கஸ்டமர் வந்து கேட்கும் போகிற நான் அவங்களோட டிபாசிட் வாங்கி இவ்வளோலாம் வரோம் செலவு இவ்வளோ தான் வரோம் சொல்லிட்டு நான் அதை செஞ்சு கொடுக்குறது ஆளுங்களுக்கு. மிகவும் துல்லியமாக படம் வரைவதும் பொம்மை வரைவதும் சாதாரண விஷயம் அல்ல, அதற்கு பொறுமை மிக அவசியம். அவ்வகையில் தனது கைவண்ணத்தை உருவாக்க ஒரு வருடம் கூட எடுத்துக்கொள்கிறார் அலெக்சாண்டர். சில நேரத்தில் வந்து தலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலை வந்து செய்கிறதுக்கு ஒரு நாள் செய்யலாம், ஆனால் சமயத்தில் அழகாக இருக்காது. சமயத்தில் ரெண்டு வாட்டி செய்வோம், மூணு வாட்டி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தலையை ஏழு வாட்டி கூட செஞ்சுருக்கிறேன், ஏழாவது தடவை தான் அது சரியாக வந்துருக்குது. அப்புறம் உடம்புல மாட்டம் வர அது வந்து தலைக்கும் உடம்புக்கும் பொருத்தெல்லாம் போயிடும், அதை ரீசைக்கிள் பண்ணிடுவேன், அப்புறம் மறுபடியும் செய்வேன். அப்படி செஞ்சதில் வந்து ரெண்டு மூணு சிலைங்க அழகாக சரியாக வந்திருக்குது. வீட்டில் உள்ள ஒரு கலைப்பொருளின் வண்ணம் மங்கி போனாலே அதனை தூக்கி எறிய மும்முரம் காட்டும் இன்றைய காலத்தில் பழையதை புதியதாக உருமாற்றும் கலையில் வித்தகராக விளங்குகிறார் இவர். இதனாலேயே இவருக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். எனக்கு ஹாபி இருக்குது, அதாவது பழைய ஜாமான் யாராச்சும் வீசினா கூட நான் பொறுக்க மாட்டேன், ஆனால் வீச வேணாம்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன். அப்போ சில நேரத்தில் வந்து அந்த ஜாமான் நான் வந்து என்னோடய டால்ஸ்லாம் செய்யும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சில பழைய ஜாமாங்க, இப்போ சில பேர் இந்த பழைய அலுமாரி, பழைய ட்ராவரு, பழைய ஏதாவது ஏதாவது நம்ம கையால் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு பொருள் வந்து அதை என்ன பண்ணுவேன்னா திருப்பி எடுத்து நான் திருப்பி அழகாக ஆக்கிடுவேன். இப்போ ஏதாவது பெட்டுப்போன பழகிங்க, மக்கி போன பழகெல்லாம் எடுத்து வெட்டி நான் அழகாக சேண்ட் பேப்பர் போட்டு பிளாஸ்டர் பண்ணி அதை புதுசாக ஆக்கிடுவேன். அது வந்து ஒரு சேலஞ்ச் எனக்குள்ளேயே நான் எடுத்துக்கிறது. ஓவிய தயாரிப்புகளை பார்த்தும் பல்வேறு புத்தகங்களை படித்தும் இணையத்தில் உள்ள பொம்மை தயாரிப்பு காணொளியை கண்டும் சுயமாக இத்துறையில் திறமையை வளர்த்து கொண்ட இவர் தமது கைவண்ணம் அங்கீகரிக்கப்படுவதே தமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் என்கிறார். பணத்தை நான் பார்க்கல, இதை வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைனா மக்கள் வந்து அந்த நான் செஞ்ச ஒரு பொருளை வந்து புகழ்வாங்க, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அதுதான் பெரிய சந்தோஷம். அதில் வந்து இவ்வளோ தான் எனக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம் எனக்கு இனி வரைக்கும் நான் பட்டது கிடையாது. எவ்வளோ பத்துக்கு எவ்வளோ சிலை செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் எனக்கு வேலை போட தெரியாது, ஆனால் இனிமேல் எப்படின்னு எனக்கு தெரியாது. இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தனது கைவண்ணங்களை வெளியுலகிற்கு வியாபார ரீதியாக விற்று வரும் அலெக்சாண்டரை ஆரம்பத்தில் தூற்றியவர்களும் இருக்கவே செய்தனர். எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்காங்க எல்லாமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்கல, என்னடா பொம்மையே செஞ்சிட்ருக்கிறானே இதில் எதுவும் இருக்கானு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரத்தை நம்ம வீணாக்கி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ வீடியோ உட்காந்து செய்வேன், செஞ்சு நானே வச்சு நானே பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரூம்புள்ள. இது வந்து யார்ட்டாச்சும் காட்டணும், யாராச்சும் பார்த்தா வெக்கமாக இருக்கும், இத்தனை வயசாச்சு பொம்மை செஞ்சிட்ருக்கானேன்னு சொல்லுவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி இந்த பொம்மைகள்லாம் இன்றைக்கி வெளியாகுது. நாம் செய்வது யாரையும் பாதிக்காதவரை, ஒரு குற்றம் ஆகாதவரை யார் என்ன சொன்னாலும் மனம் தளராமல் தொடரலாம். அது நம்மை வானத்தின் உச்சி வரை உயர்த்தாவிட்டாலும் குறைந்தபட்சம் உபரி வருமானத்தையோ ஒரு சமூக அங்கீகாரத்தையோ வழங்கும் என்பதற்கு அலெக்சாண்டர் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்.